விமானம் வாங்கி மாரியம்மன் சர்ச்சுக்கு முன்னாடி வச்சு நாங்கள் சாமி கொடுத்தோம் அப்படின்னு. ஸோ இங்கே நம்ம ஆலயம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம், அவங்க வந்து சர்ச்சு தான் பயன்படுத்துகிறாங்க. சர்ச்சுன்றது இது ஆலயம், அவ்வளோதான். மாரியம்மன் சர்ச் விமானத்தையே கொண்டு போய் நிக்காடி வச்சு அவங்க சாமி கும்பிட்றாங்கன்னா அவங்க நமக்கு எவ்வளோ நம்மளுடைய பாரம்பரியத்துக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு அவங்களை பற்றி ஒன்றுமே தெரியலையே இல்லையா. அதனால நான் இரண்டு குழுக்கள் ஆரம்பிச்சிருக்கேன். ஒன்று வந்து தமிழால் இணைவோம், இது வந்து தமிழ் தெரிந்த தமிழர்களை இணைப்பதற்காக, தமிழ் தெரிந்த தமிழர்களையும் தமிழ் அமைப்புகளையும் ஒருங்கிணைப்பதற்காக வச்சிருக்கோம். இன்னொன்று வந்து வேர்ல்டு தமிழ் ஹிந்து, உலக தமிழ் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஏன் இந்த இந்துக்கள் அப்படின்னு பேருக்கு இந்த இந்துக்கள் வைக்கும்போது மற்ற நாட்டுக்காரங்களுக்கு நாட்டை சண்டைக்கே வராங்க. நாங்கள் தமிழர்கள், நாங்கள் இந்துக்கள் இல்லை, நம்ம ஊரில் இல்லை. அது சில சில ஊர் அதாவது பெரிய பஞ்சாயத்து, அது ஒவ்வொரு நாடாக போகும்போது சிச்சுவேஷன்ல வேற. இப்ப நான் ஏற்கனவே இந்தோனேஷியால வேற ஒவ்வொரு ஊர்லயும் வந்து அவங்களுடைய அதாவது இங்கே இந்தியாவுக்குள்ள இருக்கும் போது இந்து மதம், வெளியில போகும்போது அது வெவ்வேறு மாதிரி போயிடுது. சில மதங்கள், சில மார்க்கங்கள் வந்து இந்து மதத்துக்குள்ள அங்கே இல்லை. சரி, நம்ம அந்த பிரச்சனைக்குள்ள போல. ஸோ இந்த மாதிரி வந்து பல இது போய்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க இப்ப அவங்களெல்லாம் இணைக்கிறதுக்காக வந்து பயன்படுத்திருக்கக்கூடிய அதாவது தமிழ் மறந்து தமிழர்களை இணைப்பதற்காக உலக தமிழ் இந்துக்கள் வந்து வச்சிருக்கோம். இது வந்து சிசேல்ஸ், பாலிடீவல், மொரிஷியஸ், இந்தோனேஷியா, பர்மா இந்த மாதிரி நாடுகள் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் அதில் இருக்காங்க. ரெண்டுமே வந்து ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. இதுவரை வந்து என்னுடைய இலக்கு வந்து ஒரு 200 நாடுகள் அப்படின்னாலும் நாங்கள் இதுவரை வந்து 20 நாடுகளை தொட்டிருக்கோம். இந்த 20 நாடுகளில் 10 நாடுகளில் தனித்தனியாக ஒருங்கிணைப்பாளர்கள் வச்சு அதை செயலாட்ட அது அங்கேயும் தொட்டிருக்கோம்னா சொல்லுவேன். ஏன்னா ஒரு குழு ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கு ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்க. அங்கே வந்து தொடர்ந்து நிகழ்வுகள் நடத்தலாம் அப்படின்றது, அங்கே இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பல செயல்பாடுகள் போய்கிட்டு இருக்கு. இந்த செயல்பாடுகளில் தாண்டி எனக்கு வந்து ஒரு சில நாடுகளில் இருக்கக்கூடிய இலக்கியவாதிகள்கிட்ட பேசும்போது அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சரி, அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். செம்மொழினா என்ன, யாராவது சொல்ல முடியுமா? செம்மையான மொழி, சிறப்பு. செம்மொழி அப்படின்றது ஒரு 11 விதிகள் கொடுக்குறாங்க. அந்த 11 விதிகளில் 7 இல்லை 8 விதிகளை பூர்த்தி பண்ணியாச்சு அப்படின்னா அந்த மொழிக்கு வந்து செம்மொழி அப்படின்னு ஒரு அந்தஸ்து கொடுத்துட்றாங்க. சரிங்களா? அந்த 11 விதிகளில் ஒரு முக்கியமான ஒரு விதி, அந்த மொழி எந்த கலப்பும் இல்லாமல் தோன்றி இருக்க வேண்டும். சரி, நம்ம மன்னித்து. சரி, அடுத்தது அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் இப்போது இருக்க வேண்டும். இருக்காங்களா? இருக்கும். அந்த மொழியை, மொழி கலப்பு இல்லாமல் பேச வேண்டும். பேசுறமா? சந்தேகம். அமெரிக்கால நடத்திய அதாவது எனக்கு 2 கருத்து இங்க சொல்லணும். முதல்ல இத சொல்லிடுறேன், அமெரிக்கால வந்து நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு என்ன சொல்றாங்க அப்படின்னா, குறிப்பா தமிழ்நாட்டுல சென்னையில பேசக்கூடிய மொழி தமிழே அல்ல. இவர்கள் தமிழும் அல்லாத ஆங்கிலமும் அல்லாத ஒரு மொழியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா 10 வார்த்தை பேசினா அதுல 5-6 வார்த்தை ஆங்கிலம். சில நேரம் ரேடியோலயோ இல்ல தொலைக்காட்சியிலேயோ அந்த விளம்பரங்கள் வரும்போது பார்க்கும்போது ரொம்ப கடுப்பா இருக்கும். அவங்க என்னதான் சொல்றாங்க, நமக்கு தான் போடுறாங்க, அதாவது தமிழர்களாகிய நமக்கு தான் அவங்க வந்து அந்த விளம்பரம் கொடுக்குறாங்க. ஆனா அதுல போ எல்லா பெரும்பாலான வார்த்தை நல்ல கவனிச்சிங்கன்னா ஆங்கிலம் தான் இருக்கும். ஏதோ ஒரு வார்த்தை வாங்க போங்கன்னு மட்டும்தான் இருக்கும், அது மட்டும்தான் தமிழ்ல இருக்கும். அதை கூட ஏன் சேர்ந்திருக்காங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கும். இதே மாதிரி ஆப்பிரிக்கால வந்து ஒரு நாட்டுல, ஆப்பிரிக்கால சில நாடுகள்ல பேசக்கூடிய மொழிக்கு அடிப்படை வந்து தமிழ். அதுல அதிகமான தமிழ் வார்த்தைகள் இருக்கிறது. அவங்களும் 50 விழுக்காடுகளுக்கு மேல் தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். நமக்கு அவங்களுக்கு என்ன வேறுபாடு? நம்ம ஆங்கிலத்தை கலக்கிறோம், அவங்க ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய இன்னொரு மொழியை கலக்குறாங்க, அது வேற மொழியும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டோம். அப்புறம் நம்ம பேசுறது மட்டும் தமிழ் சொல்லிட முடியுமா இல்லையா? சரி,
அடுத்து ஒரு இலங்கையில வந்து ஒரு விவாதங்கள ஒரு இலக்கிய மேடையில பேசிட்டு இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய சொல்றது இலக்கியவாதிகள் வந்து ஒரு கிட்டத்தட்ட சண்டைக்கே வந்துட்டாங்க. என்ன உங்க நீங்க தான் எங்களுக்கு வந்து தாய், எங்க மொழிக்கு எங்களுக்கு வந்து தாய் வீடு அப்படின்னா தமிழகம் தான், அதுல இல்லைன்னு சொல்லல. நீங்க நீங்க வேர் அப்படின்னா நாங்க வந்து கிளை, ஆனா உங்களை விட நாங்க தான் தமிழை வளர்க்குறோம். சரி, அமைதியா இருந்தாச்சு. உங்க ஊருக்கு வந்தா சென்னையில வந்து இறங்கி விமான ஊர்தியில நிலையத்துல இறங்கினாங்க இருக்கக்கூடிய முக்க முச்சக்கர ஓட்டி என்ன சொல்றாருன்னா சொல்றது அவர் புரியவே மாட்டேங்குது. நான் என்னமோ வேற மொழி பேசுறேன், தமிழ் தானே பேசுறேன். சரி, நான் எதுவும் சொல்லல. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய வாய்ப்பு வந்து அவரு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க பதில், சென்னையில தமிழ்நாட்டுல வந்து நீங்க ரொம்ப இதா பேசுறது, ஏன்னா நம்ம தானே அங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு தூதுவரா போயிருக்கோம், வேற வழி இல்லை, நம்மகிட்ட தான் தொட்டி ஆகணும். அவங்களுடைய ஆதங்க அடைக்க வச்ச ஆதங்க எல்லாத்தையும் கொட்டி முடிச்சிட்டாங்க. சரி, நம்மளுடைய வாய்ப்பு வரும்போது சரி பேசணும் இல்லையா, சரி சும்மா வந்துட முடியாதுல்ல. அதனால நான் சொன்னேன், ஒரு ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து ஒரு என்ன சொல்றது வழக்கு வழக்கு மொழின்னு ஒன்று இருக்கு. இப்போ கன்னியாகுமரியில் பேசக்கூடிய மொழி வேற மாதிரி இருக்கும், இதே வந்து கோயம்புத்தூர்ல வேற மாதிரி பேசுவாங்க. சென்னையில் அதே மாதிரி வந்து சென்னையில் ஒரு பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க, அதனால சில மொழிகள் உள்ள வந்து அது ஒரு வழக்கு மொழியாக நம்ம எடுத்துக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ தின்னுதி நீரா அப்படின்னா கன்னடத்தில் சாப்பிட்டீங்களான்னு அர்த்தம், அது ஒன்றும் குறைச்சலான வார்த்தை இல்லை. அது ஒரு அந்த நாகரிகம் இந்த நாகரிகம் கிடைக்கும் போது சில கலப்பு வருது, ஆனால் அங்கே வந்து நல்ல தமிழறிஞர்கள்லாம் இருக்காங்க. நீங்கள் பார்த்தவங்க வந்து அப்படி இல்லை, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, ஆனால் அந்த மொழியை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது, நம்ம ஒரு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. இதெல்லாம் பேசி முடிச்சு ஒருத்தர் வந்தார், பயங்கரமாக திட்டினார். அவர் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, சரிங்க நீங்கள் சொல்கிறதுலாம் நான் எடுத்துக்கிறேன், என்னது ஒரு வழக்கு மொழி வந்துச்சு அப்படின்றதெல்லாம் எடுத்துக்கிறேன், ஆனால் உங்கள் ஊரை போல எங்கள் ஊரில் ஒரு இந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு கேட்டால் நீ லெஃப்டில் போய் ரைட்டில் போய் ஸ்ட்ரைட்டாக போகணும்னா நான் சொல்ல மாட்டேன், வலது பக்கம் போவங்க இடது பக்கம் போங்க நேராக போங்க தான் பேசுவோம். அப்புறம் நம்ம நம்ம பேசின உண்மையில் நம்ம அப்படி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று, நான் மென்பொருள் துறையில் இருக்கிறதுனால எனக்கு எங்கள் மேலே ரொம்ப கோபம் உண்டு, அதனால தான் இந்த அமைப்புகள்லாம் ஆரம்பித்ததுக்கு காரணமே. ஏன்னா ஒரு தமிழறிஞரோட பையன் அவருக்கு தமிழ் எழுத தெரியாது, தமிழ் படிக்க தெரியாது, பெருமையா சொல்லிக்கிறாரு நான் அவருடைய பேரன், ஆனா எனக்கு தெரியாது அப்படின்னாரு. இதுக்கு நீ பேரனே சொல்லாம இருக்கலாம்ல. இந்த மாதிரி அவர் ஒரு நிலை இருக்கு. இதை நம்ம எப்படி நம்ம இது பண்ண போறோம், அடுத்த நம்ம தலைமுறையை இப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அடுத்த தலைமுறையில கண்டிப்பா தமிழகத்துல இருக்கவங்க தமிழர்கள் இல்லைன்ற ஒரு நிலை வந்துடும். நம்ம தமிழ் அறிஞரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லை. ஏன்னா நம்ம மொழியை பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு சில நாடுகள் ரொம்ப, சிங்கப்பூர் யார் யார் போயிருக்கீங்க, இலங்கை போயிருக்கீங்களா, மலேசியா, சிங்கப்பூர் பார்த்துருப்பாங்க. என்ன அழகா அவங்க நம்மளுடைய மொழியை வந்து அந்த அளவுக்கு பாதுகாக்கிறாங்க. ஒரு ஒரு பள்ளியில தமிழ் பாடத்திட்டம் கொண்டு வராங்கன்னா அது அவங்களுக்கு தலைப்பு செய்தி, எங்க பார்த்தாலும் நாங்க கொண்டு வரோம் கொண்டு வரோம் கொண்டு வரோம். தமிழ் விழா இல்லாத நாட்கள் அங்க கிடையாது. நம்ம அங்க இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும் இல்ல வானொலியா இருக்கட்டும், அங்க வந்து முடிஞ்ச அளவு கலப்பு கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய எல்லா இடத்துலையும் வந்து அதே கலப்பு. இதை எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு, ஒன்று இந்த மொழி கலப்பை குறைக்கணும், ரெண்டாவது நம்ம இலக்கியங்களை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இப்போ நான் முன்னாடி சொன்னபடி தான், இலக்கியங்களை பற்றி யாராவது கேட்டால் நிறைய பேர் வந்து ஒரு 10 திருக்குறள் தெரிஞ்சுட்டா நான் தமிழறிஞர்னு சொல்கிற அளவுக்கு இப்போ நிலை இருக்கு. அதுதான் வந்து உண்மையான நிலை. ஆனால் அது நம்ம மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்காக முதல்ல முதல் நிலைக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அதாவது பள்ளிகளுக்கு வந்து மாதம் மாதம் பள்ளிகள் மட்டுமல்ல கல்லூரிகள்,
இடங்கள்லேயே வந்து மாதம் மாதம் போட்டிகள் நடத்தலாம் மாணவர்களுக்கு, அதாவது பள்ளிகள்லேயே வந்து நடத்த வச்சு அவங்களுக்கு வந்து நம்ம பரிசுகள் கொடுக்கலாம்னு சொல்லி இதுவரை தமிழகம் முழுக்க ஒரு 50 பள்ளிகளில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து இந்த வருடம் வந்து 300 மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது சாதாரண செயல் அல்ல, அது எனக்கு தெரியும். நான் ஆனால் என்னுடைய இது வந்து நல்லா படிக்கிறவங்களெல்லாம் பேச, அதாவது எல்லாரும் அங்கே வந்து பேசணும், எல்லாரும் அங்கே வந்து பேச வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து உண்டான முயற்சி நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது போல பல நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ இலக்கியங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து அமைப்புகள் வந்து ஏற்கனவே வந்து இப்போ அம்பத்தூர் கம்பன் கழகம் என்ன பண்ணுவாங்கன்னா வகுப்பு எடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி நிகழ்வு இருக்கும், இன்னொரு நாள் வச்சு அவங்க வந்து பட்டிமன்றத்தில் பேசுவது எப்படி, இல்லை கந்த என்ன சொல்றது கம்பராமாயணத்தை பற்றி வகுப்பு எடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு வகுப்புகள் நீங்கள் கூட எடுக்கலாம், இல்லை உங்களுடைய நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பகுதியாக ஒரு இலக்கியங்கள், அதாவது திருக்குறள் தான் இல்லை திருக்குறளையும் வைத்துக்கொள்ளலாம். அது இல்லாமல் வந்து நீங்கள் மீனாட்சி அம்மன் கலைத்தமிழ் இருக்கிறது, இது மாதிரி கந்த புராணம் இருக்குது, இல்லை சின்ன சின்ன ஆத்திச்சூடி பண்ணுறவேந்தன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இவங்க இது இதெல்லாம் வந்து மாணவர்களை வந்து குறைஞ்சது ஒரு ஒரு இதில் வந்து யாரையாவது படிச்சுட்டு வந்து சொல்ல சொன்னீங்கன்னா அவங்க அந்த பேரையாவது கேட்டுக்குவாங்க, இதுக்காகவாவது அவங்க படிப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு இதை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோன்னா நம்ம மொழிக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரும் பேராக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு தந்தளித்த மேடவாக்கம் தமிழ் கூடல் அமைப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.